25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய விஸ்வ ஹிந்து பரிஷத் நிர்வாகி கைது. அரியலூர் லூர்து மாதா பள்ளி தாளாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக புகார். நீட் விலக்கு மசோதா குறித்த சு வெங்கடேசனின் கடிதத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதில். உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம். பாஜக குறித்து எந்த கவலையும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் காட்டம். அண்ணாமலை குறித்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக நிர்வாகிக்கு எச்சரிக்கை. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது குறித்து விவாதிக்க மாநிலங்கள் அவையில் அனுமதி மறுப்பு. திமுக எம்பி வில்சன் அளித்த நோட்டீஸை முக்கியமானதா என அவைத்தலைவர் தன்கர் கேட்டதால் அதிர்ச்சி. To discuss return of Tamil Nadu prohibition of online gambling and regulation of online games bill 2022 by the governor of Tamil Nadu. ये important है. ஓடும் ரயிலில் பெண் பயணி மீது சிறுநீர் கழித்த டிக்கெட் பரிசோதகர் கைது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பஞ்சாப் சென்ற ரயிலில் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை. புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல வதந்தி பரப்பிய விவகாரம். பாஜக நிர்வாகி பிரசாந்த் உமராவுக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில கட்சிகள் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. வதந்தி பார்ப்பதை தவிர்த்து வளர்ச்சிக்காக மட்டுமே தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இளைஞர்களுக்கு வேண்டுகோள். தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கொள்கை 2023 வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். நஞ்சற்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைப்பு. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. சந்திரசேகர ராவ் அரசு தொடர்ந்த வழக்கு வரும் 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு மீண்டும் 43,000 தாண்டியது. 2 நாளில் சவரனுக்கு 1,000 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கை குறித்து இறுதி ஆய்வறிக்கை தாக்கல். IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு சிறப்பாக பணியாற்றியதாக முதலமைச்சர் பாராட்டு. தேர்தல் வரும்போதெல்லாம் போர் வருவதாக அண்டை நாட்டை காரணம் கூறி வாக்கு கேட்கும் பாஜக. வாக்கு சேகரிப்பில் பாஜக குறுக்கு வழியை பயன்படுத்துவதாக அமைச்சர் ஐ பெரியசாமி விமர்சனம். கர்நாடக பாரதிய ஜனதாவில் மீண்டும் வெடித்த மோதல். எடியூரப்பா மகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என சிடி ரவி கூறியதால் பரபரப்பு. மனைவி குழந்தையை தவிக்க விடுவதாக ஜோஹோ நிறுவன அதிபர் ஸ்ரீதர் வேம்பு மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. விவாகரத்து வழக்கில் 1,000 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தராமல் ஏமாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் புகார். தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஜோஹோ நிறுவன அதிபர் ஸ்ரீதர் வேம்பு மறுப்பு. வாழும் காலம் வரை மனைவி மகனுக்கு ஆதரவாக இருப்பேன் என உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.